வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேலியில் செட் எக்ஸ்பைரி டேட் ஃபார் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். நம்ம ஒரு செல்லிங் ப்ராடக்ட்ஸில் எப்படி நம்ம எக்ஸ்பைரி டேட்டை நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம். இந்த செல்லிங் ப்ராடக்ட்ஸில் நம்ம எதுக்காக நம்ம எக்ஸ்பைரி டேட்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்துஸ்தான் ப்ராடக்ட்ஸ் இல்லை ஐடிசி ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கலேன். ஹிந்துஸ்தான் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸ் ஆர் ஐடிசி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ், ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட்டை கண்டிப்பாக ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்கேஸ் வந்து எக்ஸ்பைரி டேட்டு பண்ண ஒரு பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை, ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்பைரி டேட் என்ன பண்ண முடியாது, நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டோடைய எக்ஸ்பைரி டேட்டு நம்ம டேலியில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அனதர் ஒன், மெடிசன். ஸோ மெடிசன்லேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட்டை நம்ம செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் ஆன மெடிசனை விற்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸில் எப்படி நம்ம எக்ஸ்பைரி டேட்டை செட் பண்ணுறது டேலியில் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் நமக்கு இந்த எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற ப்ராடக்டில் எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ச் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட் அண்டு எக்ஸ்பைரி டேட். ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்ன பேட்ச் நம்பர், இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் எடுத்தோம்னா பேட்ச் நம்பர்னு இருக்கும், இல்லாட்டி பேக்டு லாட் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மெடிசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ச் நம்பர் தான் இருக்கும். இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்டு லாட் நம்பர் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ஒரு இமேஜஸ் காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், எம்ஆர்பி இருக்குது இந்த ஒரு கேக்கில், பிரிட்டானியா கேக். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் டேக்ஸ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் 15 ருபீஸு. பேக்டு லாட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 08-51-904 இருக்குது. இது வந்து எக்ஸ்பைரி டேட், 8-5-2019 எக்ஸ்பைரி. இது மெஷின் கோடு இருக்குது. ஸோ இப்போ இதை தான் நான் சொல்கிறோம்னா நம்ம உங்களுக்கு பேட்ச் கோடுன்னு சொல்லுவோம் அப்படி மெடிசனில். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக்டு லாட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக ஒரு நியூ கம்பெனி ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஷாப்னு போட்டுக்கிறேன், இந்தியா, தமிழ்நாடு. ஸோ மற்ற எதுவுமே நான் ஃபில்அப் பண்ணலை, ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண, நான் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், F11 ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணுறோம். F11 இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸ் போகிறோம். இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு மெயின்டைன் பேட்ச் வைஸ் டீட்டெயிலுக்கு எஸ் கொடுக்குறோம், செட் எக்ஸ்பைரி டேட் ஃபார் த பேட்சஸ்க்கு எஸ் கொடுக்குறோம். ஸோ எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிட்டே வரேன். நான் சேவ் கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண, நான் அக்கௌண்டிங் வச்சியில் போய்ட்டு டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இன்வாய்ஸ் நம்பர் கேட்குது. ஸோ இன்வாய்ஸ் நம்பர் டேட் எதுவுமே நான் கொடுக்கல. இந்த இடத்துல என்ன பண்ண, நான் ஒரு ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு, இப்போது எக்ஸாம்பிள் பிரிட்டானியா சப்ளையர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ சப்ளையர் எல்லாமே சந்தி கிரெடிட் அறிக்கையில் தான் வருவாங்க. ஸோ கிளிக் பண்ணுறேன், எண்டர் தட்டிக்கிட்டே வரேன். அட்ரஸ் இதெல்லாம் எதுவுமே நான் என்டர் பண்ணல, எண்டர் தட்டிக்கிட்டே வரேன். எண்டர் தட்டிக்கிட்டே வந்துட்டு நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸில் எப்போதும் நம்ம பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுவோம். அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே அதில் இன்வென்ட்ரி வேல்யூ ஆர் அஃபெக்ட் எடுத்து கண்டிப்பாக எஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போ தான் நமக்கு ஸ்டாக் ஐட்டத்தை செக் பண்ணும். ஸோ இப்போ நான் நேம் ஆஃப் ஸ்டாக் எதுவுமே நான் என்டர் பண்ணல. ஸோ ஆல்ட் சி யூஸ் பண்ணுறேன். இப்போது பிரிட்டானியா மேரி பிஸ்கட். ஸோ எதனால் இந்த இடத்துல பிரிட்டானியான்னு கொடுக்குறேன், மேரிங்கிறது எல்லா கம்பெனியும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போது சன்ஃபீஸ்ட்டு எல்லாமே பண்ணுறதுனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா பிரிட்டானியா அப்படிங்கிற நேமை நாங்கள் ஆட் பண்ணுறேன். யூனிட் அப்படிங்கிறத எப்போதும் நம்ம கிலோ கணக்கில் விற்க மாட்டோம், நம்பர்ஸில் தான் விற்போம். ஸோ என்ஓஎஸ் அப்படின்னு தெரிவி பண்ணுறேன். ஃபார்மல் நேம் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மெயின்டைன் பேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்குது. அந்த இடத்துல என்ன பண்ணேன், நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலன்னா
மேனுஃபேக்சரிங் டேட் ஏதாவது ஒரு டேட் கொடுத்தா போதும். ஸோ மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்தா போதும், மேனுஃபேக்சரிங் டேட்டு நமக்கு தேவையில்லை, எக்ஸ்பிரி டேட் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பிரி டேட் நான் இங்கே கொடுக்குறேன். இங்கே நியூ நம்பர் கேட்குது, நான் அதாவது தட் மீன் பேட்ச் நம்பர் இந்த இடத்துல இருக்கிறேன், 08519 04 அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் நம்பர் கொடுக்குறேன். எத்தனை குவான்டிட்டி வாங்குகிறேன், 50 வாங்குகிறேன், உணத்தோட ரேட்டு 10 ருபீஸ். ஸோ 10 ருபீஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்பிரி டேட் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த டேட் வந்து 1/4/2019 போடுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/6 உங்களுக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரி டேட் 1/6 வரைக்கும் இருக்குது, ஜூலை வரைக்கும் 1/6 வரைக்கும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த பொருளை நான் சேல்ஸ் பண்ணுற பாருங்கள். இப்போ என்கிட்ட போய் ஸ்டாக் சம்மரி நம்ம செக் பண்ணுவோம். ஸ்டாக் சம்மரி பிரிட்டானியானுக்கு 50 நம்பர்ஸ் இருக்குது, உணத்தோட வேலை 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சார் நான் இப்போ 11 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போ அக்கௌண்டிங் வச்சில் போய்ட்டு ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்குறாங்க, நான் அந்த பொருளை நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ கேஷ் சேல்ஸ் இந்த இடத்துல நம்ம சேல்ஸ்னு ஒரு லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இதுலேயும் இன்வென்ட்ரி வேல்யூ அஃபெக்டட் இருக்குது, எஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணேன் நான், பிரிட்டானியா மேரி பிஸ்கட்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பேட்சஸில் இந்த பேட்ச் நம்பர் எக்ஸ்பிரி டேட்டும் இங்கே காமிக்கிது. ஸோ இப்போ என்ன பண்ணேன் நான், இந்த பொருளை நான் சேல்ஸ் பண்ணுறேன். எத்தனை 10 சேல்ஸ் பண்ணுறேன், 12 ருபீஸ் சேல்ஸ் பண்ணுறதா வச்சுக்கோ. ஸோ சேல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ போய் நம்ம ஸ்டாக் சம்மரி செக் பண்ணுவோம். நம்மகிட்ட 40 இருக்கணும். ஸோ 40 இருக்குது, ஃபஸ்ட்டு 50 பர்ச்சேஸ் பண்ணேன், பாக்கி 10 இருக்குது. ஸோ இப்போது இதோட எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6வது மாதத்தோட இதோட எக்ஸ்பிரி டேட் முடியுது. நான் இந்த பொருளை 7வது மாதம் நான் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிரி ஆன பொருளை கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பிரி ஆன டேட்டை, ஸோ அப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், டேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 1/7/2019 அந்த பொருளை நான் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நேம் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் பேட்சஸ் டீட்டெயிலாக எதுவுமே இல்லை பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணவே இல்லை பேட்சஸ் லிஸ்ட்டு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இதை F2 ப்ரெஸ் பண்ணி 1/5/2019 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் பேட்சஸ் காமிக்குது. ஸோ அப்போ நமக்கு லிஸ்ட் ஆஃப் பேட்சஸில் நமக்கு காமிக்கலை அப்படின்னாலே அது எக்ஸ்பிரி ஆகிடுச்சு அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்ம கண்டிப்பாக போயிட்டு நம்ம மேனுவலாக நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பொருளை கண்டிப்பாக என்ன பண்ணணும், செக் பண்ணணும், எக்ஸ்பிரி ஆகிருக்கா என்னங்கிறத நம்ம செக் பண்ணோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மேரி கோல்டு பிஸ்கட்டை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ 1/7 எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, 1/7/2019. ஆனால் அந்த பிஸ்கட் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு பேட்ச் டீட்டெயில் காமிக்கலைன்னா இமீடியட்டாக என்ன பண்ணணும், போயிட்டு அந்த ப்ராடக்டை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் அந்த பொருள் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 1/6 வரைக்கும் தான் இதோடைய எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பொருளை சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு எக்ஸ்பிரி ஆன பொருளை ஒரு மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு மெடிக்கல்லையோ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000s ஆஃப் வெரைட்டி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மெடிசன்ஸ்லையும் நம்ம என்ன பண்ண முடியாது, போயிட்டு அதோடைய எக்ஸ்பிரி டேட்டை நம்ம செக் பண்ண முடியாது. இப்போ சூப்பர் மார்க்கெட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, 1/1 செக் பண்ண முடியாது. நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும், பட் ஆனால் அது வந்து எக்ஸ்பிரியா இல்லை எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நம்ம பில்லிங் பண்ணும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேல்ஸ் பர்ச்சேஸில் எக்ஸ்பிரி டேட்டை செட் பண்ணுறதுக்குமான ஆப்ஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.